ரஜினிகாந்த் அந்த கேட்ட திறந்தாவே உங்களுடைய அரசியல் என்பது காவி பிளஸ் கதர் பிளஸ் கன்னடன், இதுதான் உங்களுடைய அரசியல். ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஊழல் அப்படிங்கிறதை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை. ரஜினிகாந்துக்கு அந்த அடிப்படை அறிவு கூட கிடையாது. ரஜினி நேர்மையற்றவர், உண்மையற்றவர். தமிழறிவு மணியன் அவர்களை நான் வைகோவை முதலமைச்சர் ஆக்குவேன்னு சொல்லி சொன்னீங்க, அவரை ஓச்சு கட்டிட்டீங்க. அதுக்கப்புறமா வந்து விஜயகாந்தை நான் முதலமைச்சர் ஆக்குவேன் அப்படின்னீங்க, அவரையும் ஒழிச்சு கட்டிட்டீங்க. இப்ப ரஜினிகாந்தை நான் முதலமைச்சர் ஆக்குவேன் சொல்லும்போது ஐயாவுடைய ராசி ஒழிச்சு கட்டுற ராசியாச்சே, ரஜினிகாந்த் இதோட அழிஞ்சு போயிடுவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்து அடிப்படையில இருக்கு. தேர்தல் களத்தில் ரஜினியை உள்ள விட்டு அடிச்சிற அடியில இனி நடிகர்களுக்கு அரசியல் கனவு வரவே கூடாது. ரஜினியும் கமலும் ஒண்ணு, அதுல அதை அறியாதவர்கள் வாயில மன்னி. வணக்கம். வணக்கம் தம்பி. ரஜினி அவர்கள் இவ்வளவு நாள் வரவே சொன்னவர் இன்னைக்கு வந்து டிசம்பர் 30 அறிவிக்க போறேன், ஜனவரில இருந்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், மூணே மாசத்துல வந்து தமிழ்நாட்டை மாத்த போயிட்டு இருக்காரு, எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப ஒரு 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 கோமாளித்தனமான ஒரு செயல்பாடாக இருக்கு. ஒரு கட்சி தொடங்கப்பட்டு அந்த கட்சியினுடைய உள்கட்டமைப்பு முழுதும் நிறைவு செய்யப்பட்டு அந்த கட்சி மக்களுக்கான போராட்டங்களில் வந்து பங்கெடுத்து மக்களின் நம்பிக்கையை பெற்று அதன் பிறகு அது தேர்தல் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்க முடியும். சரி, அதை விடுங்க. திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தே ஆகணுங்கிற தேவை இன்றைக்கி வந்து தமிழக மக்களுக்கு வந்து இருக்கா? தமிழக மக்களில் யார் வந்து ரஜினிகாந்த் வந்து ஆட்சிக்கு வரணும், ரஜினிகாந்த் வந்தே தீரணும் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தா அப்படி யாரும் வந்து இங்கே வந்து சொல்லவே இல்லை. ரஜினி வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய 80% மக்களுக்கு முதல்ல தெரியவே தெரியாது. சரி, அப்போ யாருக்கு இந்த தேவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல் தேவை ஊடகங்களுக்கு இருக்குது. ரஜினிகாந்த் வந்து ஒரு ட்வீட் போட்டாலும் சரி, ரஜினிகாந்த் அந்த கேட்ட திறந்தாவே ஊடகங்கள்லாம் ஓடி போய் அவர்கிட்ட நின்று எப்போ கட்சி ஆரம்பிக்க போகிறீங்க, எப்போ கட்சி ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டு தொல்லை பண்ணுவது வந்து ஊடகங்கள் தான் அதை வந்து முதல் வேலையாக செய்யுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த தேவை இருக்குது. ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி அவர்களுக்கும் துக்ளக் ரமேஷ் அவர்களுக்கும் அந்த தேவை இருக்குது. அவங்களுக்கெல்லாம் வந்து ரஜினிகாந்த் வந்து கட்சியை ஆரம்பிக்கணும், தேர்தலில் நிற்கணுங்கிற தேவை இருக்குது. ஒரு பகடைக்காய் போல் ரஜினிகாந்தை உருட்டி விளையாடுவதற்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு நினைக்கிறது. இப்போ சமீபத்தில் பீகாரில் வந்து ஒரு தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா சிராக் பஸ்வானை வந்து ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி காங்கிரஸ்கிட்டேருந்து வெற்றியை தட்டி பறித்து கொண்டார்கள். அதே போன்ற ஒரு நிலையை இங்கே வந்து உருவாக்கணும், இங்கே வந்து திமுகவினுடைய வெற்றியை ரஜினி அப்படிங்கிற ஒருத்தரை வச்சு தட்டி பறிக்கணும்னு சொல்லி ஒரு பகடைக்காயாக பயன்படுத்த திட்டமிடுகிறார்கள். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய தேவை. ரஜினி வரணும் அப்படிங்கிறது மக்களின் தேவையாக இருக்க வேண்டும். அது மக்களின் தேவையாக எப்போ மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் மக்களுக்காக உழைத்திருக்க வேண்டும். அப்பொழுது தான் மக்கள் இவர் வரணும், இவர் வந்தால் நல்லது செய்வார் அப்படின்னு வந்து அவங்க வந்து நினைப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, அரசியல் என்பதே பொதுவாக அதிகாரத்துக்கானதா இல்லை மக்களுக்கானதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். அரசியல் என்பது அதிகாரத்துக்கானது, நான் அதிகாரத்தை அடைவதற்காகத்தான் வருவேன், நான் முதலமைச்சராக மட்டும்தான் இருப்பேன், நேராக நான் முதலமைச்சராக வருவேன், மக்களுக்கான எந்த போராட்டத்திலும் நான் பங்கெடுக்க மாட்டேன், மக்கள் நலன் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு எது செய்தாலும் அதை சரி என்று நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அதிகாரத்தின் மீது காதல் கொண்டு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் அவர் அடித்து விரட்டப்பட வேண்டும். சரி, அரசியல் என்பது மக்களுக்கானது அப்படின்னு கேட்டால்
இதை வந்து அவர் வந்து மக்களுக்கான அரசியலை தான் நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறது தான் அவருடைய அரசியல் அப்படின்னு சொன்னால், இதை 1995 முதலமைச்சராக இருந்த மதிப்புக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து அவர் வந்து குரல் கொடுத்தார். திரும்பவும் நீங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஒரு வசனம் சொன்னார் இல்லையா, அன்னைக்கே அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்கணும். நேரங்காலம் பார்த்து ஜோசியம் பார்த்து மக்களுக்கு சேவை செய்ய வரக்கூடாது. மக்களுக்கு சேவை செய்வது தான் எனது அரசியல் அப்படின்னு சொன்னால் அரசியல் கட்சியே தேவையில்லைங்க. முதல்ல அதிகாரத்துக்கு ஆசைப்படுறவனுக்கு தான் அரசியல் கட்சி முதல்ல வேணும். ஆக நீங்கள் கிட்டத்தட்ட 92 காலகட்டத்திலேருந்து நான் அரசியலுக்கு வர்றேன் இந்தா வந்துட்டேன், நாளைக்கு வந்துட்டேன், இப்போ வந்துட்டேன் அப்படின்னு பிதற்றி தமிழக மக்களை தொடர்ச்சியாக முட்டாளாக்கி ஒவ்வொரு திரைப்படம் ரிலீஸ் ஆகிற போதும் நீங்கள் நான் அந்த அரசியலுக்கு வர்றேங்கிறீங்க. இப்போ அந்த சந்தேகம் தான் இப்போவும் வருது. நீங்கள் கட்சி ஆரம்பிப்பீங்களா மாட்டிங்களாங்கிற சந்தேகம் இப்போவும் ஏற்படுகிறது. காரணம் என்னென்னா, இப்போ அண்ணாத்தேன்னு ஒரு படம் வருது, அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஆக மக்களுக்கான அரசியல் செய்கிற ஆளாக உங்களை பார்த்தா தெரியலை. நீங்கள் பதவி வெறி பிடித்த அதிகாரத்தை அனுபவித்து வர வேண்டும் என்று நினைக்கிற ஒரு ஆளாக வந்து மக்களுக்கு தெரியுறீங்க. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஊழலற்ற சாதி மத பேதமற்ற ஒரு ஆன்மீக அரசியல் அப்படிங்கிறீங்க. ஆன்மீகம்னா உங்கள் ஆன்மீகம் எது அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும். நீங்கள் ராகவேந்திரா அப்படின்னு சொல்லி ஒரு சொந்த படம் எடுக்கிறீங்க உங்கள் பணத்தை போட்டு. அதுக்கப்புறம் பாபாஜி பாபா அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறீங்க. இவங்கெல்லாம் வந்து இந்து மதத்தை ஏற்றுக்கொண்ட சாமியார்கள். இவங்களை பற்றின படத்தை நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. இமயமலைக்கு போய் அங்கே வந்து தியானத்தில் வந்து ஈடுபடுறீங்க. இது எல்லாமே வந்து இந்து மத அரசியல் சார்ந்தது, இந்துத்துவ அரசியலை நீங்கள் ஏற்கிறீர்கள். அப்போ உங்களுடைய ஆன்மீக அரசியல் என்பது இந்துத்துவ ஆன்மீக அரசியலா அல்லது கிறித்துவ ஆன்மீக அரசியலா அல்லது இஸ்லாமிய ஆன்மீக அரசியலா அல்லது சீக்கிய ஆன்மீக அரசியலா, எந்த ஆன்மீக அரசியல் நான் கேட்குறேன். ஆன்மீகம் என்று சொன்னால் ஒவ்வொரு சமயத்துக்கும் அதாவது மதத்துக்கும் தனித்தனி ஆன்மீகம் இருக்கிறது. ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஆன்மீகம்னு சொல்ல முடியாது. அப்படின்னா இந்து மதம் வேறு, இந்துத்துவம் வேறு. இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாமியார் வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்கார், அதை வந்து ஆன்மீக அரசியல்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஆன்மீக அரசியல் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது மத வெறி அரசியல், அது மனிதத்துவத்துக்கு எதிரான அரசியல், அது கொலை வெறி கற்பழிப்பு செய்கிற அரசியல், அது சிறுபான்மை இனத்தை அழித்து ஒழிக்க வேண்டும் என்கின்ற அரசியல். அந்த ஆன்மீக அரசியலை தான் மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்களை தமிழ்நாட்டில் கொண்டாந்து நிறுவ போறீங்க. ஆக நீங்கள் எந்த மதத்தின் ஆன்மீக அரசியலை கொண்டு வர போறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அடுத்தது சாதி ஒழிக்க போறேன், சாதி இல்லாத அரசியலை கொண்டு வர போறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு ஒருத்தரை கொண்டாந்து வச்சிருக்கிறீங்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிவுசார் தளத்திலிருந்து ஒருத்தனை கொண்டாந்து இவன் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொக்கிசம்னு பெருமைப்படுறீங்களே, அவர் இந்த வேல் யாத்திரை தொடங்குற போது வந்து ஒரு ட்விட்டு போட்டார். அது என்ன போட்டார் தெரியுமா, அபூர்வ பிறவிகளாக இருக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் பெற்ற பார்ப்பனர்களை பாதுகாக்க வேண்டும், பிராமணிசத்தை பாதுகாக்க வேண்டும், அதற்காகத்தான் இந்த வேல் யாத்திரையை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு வந்து ஒரு ட்விட்டு போட்டார். போட்டாரா இல்லையான்னு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனாமூர்த்தி அவர்களை அழைச்சி நீங்கள் வந்து கேளுங்க. அப்படி சாதி வெறிபிடித்த இந்து சனாதானத்தை உயர்த்தி பிடிக்கிற பார்ப்பனியர்களை உயர்ந்தவர்கள் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற ஒருத்தரை நீங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டு சாதியை வந்து ஒழிக்க போறீங்களா, மதத்தை கடந்து நீங்க வந்து அரசியல் செய்ய போறீங்களா? உங்களுடைய அரசியல் என்பது காவி பிளஸ் கதர் பிளஸ் கன்னடன், இதுதான் உங்களுடைய அரசியல். இது மூணுமே தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாதது. நாங்கள் காவி அரசியல் செய்கிற பாரதிய ஜனதா கட்சியை ஏற்க மாட்டோம் தமிழ்நாட்டில். அதே போல கதர் அரசியல் செய்கிற காங்கிரஸ் கட்சியையும் நாங்கள் ஏற்க மாட்டோம். அதே போல எங்கள் தேசிய இனத்தை சாராதவராக இருக்கிற கன்னடன் நீங்க,
இன்னும் சொல்ல போனால் மராத்திய தேசிய இனத்தை சேர்ந்தவர் நீங்கள், உங்களையும் நாங்கள் வந்து ஏற்க மாட்டோம், உங்கள் மூணு பேருடைய தேவையும் தமிழ்நாட்டுக்கு இல்லை. இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் வந்து உணர்கிறோம். ஆகவே அர்ஜுனாமூர்த்தியை நீங்கள் வைத்து கொண்டு சாதி பேதமற்ற, அப்புறம் இன்னொன்று சொல்கிறீங்க ஊழலற்ற அப்படின்னு சொல்கிறீங்க. ஊழலற்றன்னு சொல்லுவதற்கு திரு ரஜினிகாந்துக்கு ஏதேனும் ஒரு தகுதி இருக்கா? அன்பான தமிழ் மக்களை சிந்திச்சு பாருங்கள். ஊழலற்ற ஆட்சி தருவேன் என்று சொல்வதற்கு ரஜினிகாந்துக்கு என்ன தகுதி இருக்குது, யோக்கியதே என்ன இருக்குது? சமீபத்தில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு. என்ன வழக்கு? 20 லட்சம் ரூபாய் வருமான வரி ஏய்ப்பை செய்தார் அப்படின்னு ஒரு வழக்கு. அந்த வழக்குக்கு நேரடியாக ஆஜரான ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் வந்து 1.5 வருஷமாக எந்த வேலையும் செய்யலை, என் வீட்டே வந்து நான் ஆஃபீஸாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன், அதனால் எனக்கு வந்து செலவாகி போச்சு அப்படின்னு வந்து அவர் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், நான் வந்து 18% வட்டிக்கு கொடுத்து வந்து காசு வாங்குகிறேன், கந்து வட்டிக்கு கொடுத்து நான் பணம் சம்பாரிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். வருமான வரித்துறை என்ன செஞ்சாங்க, உங்கள் வீட்டை வந்து ஆஃபீஸாக வச்சுருக்கீங்களா அப்படின்ட்டு உடனடியாக போய் வீட்டை வந்து சோதனை பண்ணாங்க. சோதனை பண்ணபோது வீட்டில் அந்த ஒரு அலுவலகம் வைத்து நடத்துவதற்கான தடயங்கள் எதுவும் இல்லைங்கிறதையும் தாண்டி 1.5 வருஷம் 2 வருஷமாக அலுவலகம் வச்சு நடத்தியிருந்தா கமர்ஷியல் இபி நீங்கள் வந்து வச்சுருந்துருக்கணுமே, எங்கே காட்டுங்க கமர்ஷியல் இபி, எங்கே கனெக்ஷன், எந்த இடத்துல வச்சுருக்கீங்கன்னு வருமான வரித்துறை கேட்டதும் முழி பிதுங்கி போயிட்டார், அவமானப்பட்டு அசிங்கப்பட்டார். எத்தனை பேரை வேலைக்கு வச்சுருந்தீங்க, எவ்வளவு பேருக்கு நீங்கள் மாத சம்பளம் கொடுத்தீங்க, அதற்கான வவுச்சர்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு வந்து வருமான வரித்துறை கேட்டு அவமானப்படுத்தி கேவலப்படுத்துது. இப்படி வெறும் 20 லட்சம் ரூபாயை அரசாங்கத்தை ஏமாற்றணும்னு நினைக்கக்கூடிய ரஜினிகாந்த் ஊழலை பற்றி பேசலாமா? அவருடைய மனைவி ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க, ஆசிரம்னு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு 2 கோடி ரூபா வந்து வாடகை பாக்கின்னு சொல்லி பள்ளிக்கூடத்தை அந்த ஓனர் வந்து இழுத்து பூட்டுறான். எங்கே போனாலும் ஏமாற்றுவதையே ஊழல் செய்வதையே கொள்கையாக கொண்டிருக்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க. கோச்சடையான்னு ஒரு படம் எடுத்தாங்க, திரு லதா ரஜினிகாந்த் வந்து எடுத்தாங்க, அது ஒரு அனிமேட்டட் மூவி. அந்த படத்தை 2 பேருக்கு வியாபாரம் பண்ணிட்டாங்க. முதல்ல ஒருத்தருக்கு பேசி வியாபாரம் பண்ணுறாங்க, படம் முடிஞ்ச உடனே அவனை அதை விட அதிக விலை தர்ற இன்னொருத்தனுக்கு வியாபாரம் பண்ணிட்டாங்க. அப்போ முதல்ல பணம் கொடுத்தான்ல அவனுக்கு மரியாதையே பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணுமா இல்லையா? செட்டில் பண்ணலை. அவன் என்ன செய்கிறான், கர்நாடகாவை சேர்ந்தவன், கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறான். யார் மேலே? ரஜினிகாந்த் மனைவி மேலே. உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த வழக்கை கிராஷ் பண்ணுறதுக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உயர்நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு, சாயந்தரம் 4 மணிக்குள்ள மொத்த பணத்தையும் கோர்ட்டில் கட்டணும்னு சொல்லி சொல்லிடுச்சு உயர்நீதிமன்றம். இந்த ரஜினிகாந்த் வந்து ஊழல் ஒழிக்கையே பாடுபடுறவரா? அவர் என்ன செஞ்சுருக்கணும் ரஜினிகாந்த், தன்னுடைய மனைவியை அழைத்து, ஏய் 2 இடத்துல வந்து வியாபாரம் பண்ணது அயோக்கியத்தனம், தப்பு, அவங்களுக்கு முதல்ல பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணணும் சொல்லியிருக்கணுமா வேண்டாமா, யோசிங்க. ஆக ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஊழல் அப்படிங்கிறதை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை. ராகவேந்திர கல்யாண மண்டபத்துக்கு நான் வந்து வரி கட்ட மாட்டேங்கிறார், சொல்லுங்க. இதுவரைக்கும் அவருடைய பிறந்த நாளில் யாராவது ஒரே ஒரு மரக்கன்று நடுறதுக்கு வந்து அவர் வந்து ரசிகர்களுக்கு உத்தரவிட்டிருப்பாரா? அல்லது ரத்த தானம் கொடுங்க என்னுடைய பிறந்த நாளில் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? ரசிகர்களை பால் ஊற்றுவதற்கும் போஸ்டர் ஒட்டுவதற்கும் தான் அவர் பயன்படுத்தியிருக்காரே ஒழிய இவர் மக்களுக்காக எதையுமே வந்து செஞ்சதில்லை. ஆகவே இவருடைய அந்த வருகையை தமிழ் மக்கள் எதிர்பார்த்தெல்லாம் இங்கே யாரும் காத்தில்லை. அவர் அரசியலுக்கு வந்தால் ஊடகங்கள் வேணால் ஓட்டு போடலாமே ஒழிய, ஒன்றே ஒன்று தான், ரஜினிகாந்தினுடைய இந்த வருகை என்பது எதை வச்சு இவர் வந்து வெல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த இவிஎம் மிஷினில் ஏதாவது வந்து ஃப்ராடு பண்ணி ஏமாற்றி வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கோ என்னவோ தெரியல. அவர் வெல்வதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அப்பாவாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஏற்பீங்களா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அன்பான தமிழ் உறவுகளை சொல்லுங்கள். அதே மாதிரி நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் உங்களை, இந்து மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து இந்து மதத்துக்கு தலைவராக இருப்பார்னா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? அதே மாதிரி கிறிஸ்துவ மதத்துக்கு ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் வந்து தலைவராக இருப்பார் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டீங்கல்ல.
இந்து மதத்தினுடைய தலைமையாக ஒரு இஸ்லாமியர் இருப்பதை எப்படி ஏற்க முடியாதோ, ஒரு கிறித்துவர் இருப்பதை எப்படி ஏற்க முடியாதோ, அதே மாதிரி மராட்டியத்தை சேர்ந்த ஒரு மராட்டிய தேசியனத்தை சேர்ந்த ஒருத்தர் தமிழர்களை ஆளுவதை ஏற்க முடியாது. நீங்க நல்லா சிந்திச்சுக்குங்க தமிழ் பெருங்குடி மக்களே. இதைத்தான் முன்வைத்து நாங்கள் சொல்லுகிறோம், ரஜினிகாந்த் வரக்கூடாது, ரஜினிகாந்த் வந்தால் தமிழர்கள் வாக்களிக்க கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்றதுக்கான அடிப்படை காரணம் இதுதான். ஆகவே இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது கட்சியினுடைய ரசிகர் மன்ற பொறுப்பில் இருந்தவர்களை தான் வந்து கட்சியை கட்டமைப்பதற்கு வந்து அவர் வந்து பயன்படுத்தினார். அமைச்சர்களாக எம்எல்ஏக்களாக அவர்களை உருவாக்கி அழகு பார்த்தார். இந்த அடிப்படை எண்ணம் கூட ரஜினிகாந்துக்கு இல்லாத போது இவர் எப்படி வந்து ஒரு கட்சியை நிர்வகிக்கிற ஒரு தலைமை பொறுப்புக்கு வருவார்? நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க. ரஜினிகாந்துக்கு அந்த அடிப்படை அறிவு கூட கிடையாது. ரஜினிகாந்த் எடுப்பார் கைப்பிள்ளை, எழுதி கொடுத்த வசனங்களை பேசி 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 அவர் வந்து அடுத்தவன் சொல்றதை கேட்டுத்தான் செயல்படுவாரே ஒழிய சுய சிந்தனை இல்லாதவர். சுய சிந்தனை இருக்கிறவராக இருந்திருந்தா தான் கட்டமைக்க போற கட்சிக்கு தான் ஒருங்கிணைப்பாளராக இருந்து அந்த கட்சியை வடிவமைக்க வேண்டும் என்று இல்லாம வேற ஒரு கட்சியில செயல்பட்டு இருக்கிறவனை கூப்பிட்டு திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக அவனை அழைச்சு அவனை கொண்டு வந்து அந்த பொறுப்புக்கு நியமிக்கிறதுக்கு பாருங்க, இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். முதல்ல ரஜினி நேர்மையற்றவர், உண்மையற்றவர். வேற ஒரு கட்சியில இருக்கிறவன் நீ ராஜினாமா பண்ணிட்டு என் கட்சிக்கு வா அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட வந்து அதை வந்து மன்னித்து விடலாம். அவன் அந்த கட்சி பொறுப்பில் இருந்து ராஜினாமா செய்யறதுக்கு முன்னாடியே அவனை அங்கிருந்து அழைத்தது ரஜினியினுடைய மிக மோசமான ஒரு செயல்பாடு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பிஜேபி சொல்லுது நாங்கள் ஒரு ஆளை தர்றோம். எப்படியாப்பட்ட ஆளை தர்றோம்? எங்கள் கட்சியினுடைய அறிவுசார் தளத்தை கட்டமைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தரை நாங்கள் உங்களுக்கு தர்றோம், நீங்கள் வந்து செயல்படுங்கன்னு சொன்னால் ஒரு ஆர்எஸ்எஸ் சிந்தனைவாதி இந்த அமைப்புக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்தால் இது இந்துத்துவ கட்சியாக இருக்குமா, இல்லை சிறுபான்மையினரை மதிக்கின்ற சிறுபான்மையினரை அரவணைத்து செல்லுகின்ற ஒரு கட்சியாக இருக்குமா? இதில் வந்து ஐயா தமிழறிவு மணியை வந்து விளக்கம் வேற கொடுக்குறாரு. என்னென்ன ஆன்மீக அரசியல்னா அன்பு அரசியல். எந்த ஊரில் இருந்தையா நீங்கள் வந்து வந்திருக்கிறீங்க நான் கேட்குறேன். தமிழறிவு மணியன் அவர்களே, உங்களை மக்கள் அவமானப்படுத்தி 2016 நீங்கள் என்றைக்கு தேர்தல் நின்னீங்களோ அன்னைக்கே உங்களை மக்கள் காரி உங்கள் மூஞ்சியில் துப்பிட்டாங்க. 2000 பேருக்கு கீழே வாக்கு போட்டு உனக்கு அரசியல் லாய்க்கே இல்லை அப்படின்னு தமிழக மக்கள் நிறுவியிருக்காங்க. அதுக்கப்புறமும் வந்து நின்றுக்கிட்டு சபையில் பேசுறதுக்கு பாருங்க, இது வந்து எல்லாத்தையும் உதுத்தனவன தான் முடியும். ஆனால் ஒரு விஷயத்தில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வைகோவை முதலமைச்சர் ஆக்குவேன்னு சொல்லி சொன்னீங்க, அவரை ஓச்சு கட்டிட்டீங்க. அதுக்கப்புறமா வந்து விஜயகாந்தை நான் முதலமைச்சர் ஆக்குவேன் அப்படின்னு அவரையும் ஒழிச்சு கட்டிட்டீங்க. இப்போ ரஜினிகாந்தை நான் முதலமைச்சர் ஆக்குன்னு சொல்லும்போது ஐயாவுடைய ராசி ஒளிச்சு கட்டுற ராசியாச்சே, இதோட வந்து ஒளிஞ்சு போயிடுவீங்க, ரஜினிகாந்த் இதோட அழிஞ்சு போயிடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்து அடிப்படையில் இருக்கு. தேர்தல் களத்தில் ரஜினியை உள்ள விட்டு அடிச்சிற அடியில் இனி நடிகர்களுக்கு அரசியல் கனவு வரவே கூடாது. கேரளாவில் வருதா அரசியல் கனவு? ஆந்திராவில் வருதா? இந்தியாவில் வேற ஏதாவது மாநிலத்தில் வருதா அரசியல் கனவு? முதலமைச்சர் கனவு யாருக்காவது வருதா? தமிழ்நாட்டில் மட்டும் வந்து ஒரு 4 படம் நடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடனே வந்து முதலமைச்சர் ஆகிற கனவு உங்களுக்கு வந்துருமா? நான் கேட்குறேன். விசாலுக்கு முதலமைச்சர் கனவு வருது? இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. நடிச்சிங்க அப்படின்னா பணம் சம்பாதிச்சுட்டு போங்க. இந்த அரசியலுக்கு வந்து கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் ஆகிறேன் அப்படிங்கிற அந்த கனவை தூக்கி தூர போட்டுருங்க. இதை இந்த புத்தியை தமிழில் நடித்து கொண்டிருக்கக்கூடிய நடிகர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ரஜினிகாந்தை வாங்க அப்படின்னு கூப்பிட்றோம். கொள்கை என்னன்னு கேட்டாங்க. அதுவும் கொள்கை கொள்கைன்னு கூட சொல்ல முடியல. 40 வருஷத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் இருந்து தமிழக மக்களுடைய உழைப்பை சுரண்டி தின்று கொண்டிருக்கக்கூடிய ரஜினிகாந்துக்கு இன்னும் தமிழை ஒழுங்காக பேச தெரியல. கொள்கை கொள்கையாது, கொள்கை கிடையாது. கொள்கை என்னன்னு கேட்டாங்க, தலையை கிருன்னு சுத்திருச்சுங்கிறீங்க. ஆகவே தன்னோடு உழைத்து கொண்டிருக்கக்கூடிய, தனக்காக வாழ்நாள் முழுவதும் போஸ்டர் ஓட்டின, தன்னுடைய ரசிகராக இருக்கக்கூடியவர்களிலிருந்து அறிவும் ஆற்றலையும் பெற்றவர்களை தேடாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்பந்தத்தை ஏற்று ஒரு ஆர்எஸ்எஸ் காரனை கொண்டு வந்து
கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் வைத்திருப்பது அயோக்கியத்தனம். இதை ஒருபோதும் ஏற்க முடியாது. ரஜினிகாந்த் அவர்களினுடைய ரசிகர்களாக இருப்பவர்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ரஜினியினுடைய ரசிகர் மன்றத்தை தமிழகம் முழுவதும் கலைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அர்ஜுனா மூர்த்தி என்பவர் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சிந்தனைவாதி. ரஜினி ஆரம்பிக்கிற கட்சி ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சிந்தனைகளை ஏற்றிருக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது. இதை நீங்கள் ஏற்கிறீர்களா? அன்பான ரஜினிகாந்தினுடைய ரசிகர்களே, நீங்க சிந்திச்சு பாருங்க. ரசிகர் மன்றத்தை விட்டு எல்லோரும் வெளியேறுங்கள். தமிழன் என்கின்ற உணர்வை பெறுங்கள். ரஜினிகாந்த் ஒரு மராட்டியன். அவர் நடிக்கட்டும், இன்னும் 100 படம் நடிச்சாலும் நம்ம வந்து பார்ப்போம். ஆனா அவர் நம்மை ஆள வேண்டும் என்று நினைப்பதை, தமிழ் ரத்தம் ஓடுகிற, தமிழ் மொழி பேசுகிற, தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்த பிள்ளைகள் ஏற்க கூடாது அப்படிங்கறதுதான் எங்களுடைய வாதம். கடந்த 7 நாட்களுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் ஒரு பத்திரிகையில பதிவிட்டார், என்னன்னா, ரஜினி ஒரு கோழை அப்படின்னு பதிவிட்டார். என்ன காரணம்னா, இரு பெரும் தலைவர்கள் இருக்கும் போதே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடர்ந்தாரு, எதிர்த்து தலைவரானாரு. ஆனா ரெண்டு பேரும் இல்லாதனாலதான் இப்ப ரஜினி வராரு. அதாவது அடுத்த காரணம் ஒரு சில பேர் எப்படி பாக்குறீங்க? இல்ல, உண்மைதான் அது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மிகப்பெரும் அரசியல் ஆளுமைகளாக இருந்து மிரட்டி கொண்டிருந்த கலைஞர் கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா, இவங்களுக்கு நடுவில் வந்து முளைத்து வந்தவர்கள் தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும். எந்த அச்சமும் இல்லாமல் தனித்துவமான வீரர்களாக, இருபெரும் துருவங்களாக இவங்க வந்து எழுந்து வந்தாங்க. தமிழக அரசியலில் பெரும் மாற்றத்தை வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து உருவாக்குனாங்க. குறுகிய காலத்தில் அவர் வந்து சட்டசபையினுடைய எதிர்க்கட்சி தலைவராக வந்து அவர் வந்து இருந்தார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், விஜயகாந்த் அவர்கள் எம்ஜிஆர் போலவே மக்களோடு உறவாடி கொண்டே இருந்தார். மக்களுக்கு தொடர்ச்சியாக உதவி செய்து கொண்டிருந்தார். மக்களுக்கும் அவருக்குமான ஒரு நட்பு இருந்து கொண்டே இருந்தது. இந்த ரஜினிகாந்துக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த கேப்பு வந்து கிடையாது. ரஜினிகாந்த் வந்து ஒரு சால்ரா பாட்டி. விஜயகாந்த் அப்படி கிடையாது, நேருக்கு நேராக பேசுகிறவர். தன்னுடைய மேடையில் இருக்கும் போதே யாராவது அநாகரிகமாக நடந்துக்கிட்டால் பேச்சை நிறுத்திட்டு அவர்களை கூப்பிட்டு கண்டிக்கக்கூடிய ஒருத்தர். அவன் ஓட்டு போடுவான் போட மாட்டான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத ஒரு ஆள். ஆனால் ரஜினிகாந்த் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜால்ரா பாட்டி. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூத்துக்குடியில் வந்து துப்பாக்கிச்சூடு நடந்தபோது இவர் என்னமோ அக்கறையாக அங்கே போகிறது மாதிரி அவர் சொன்னார், நான் தூத்துக்குடிக்கு செல்லுகிறேன், ஏனென்றால் என்னை பார்த்தால் அந்த மக்கள் மகிழ்ச்சி அடைவார். நான் என்ன கேட்குறேன் ஐயா, ரஜினிகாந்த் அவர்களே, நீங்கள் போகிறது என்ன கல்யாண வீட்டுக்காக போகிறீங்க? 13 பேரை சுட்டு கொன்ற இளவு விழுந்த வீட்டுக்கு பார்க்க போகிறீங்க? இளவு விழுந்த வீட்டுக்கு போகும்போது கூட நடிகன்கிற உணர்வோடவே போவனி, மனுஷங்கிற உணர்வோடு போக மாட்டியா? இளவு விழுந்த வீட்டுக்கு போனேன்னா உன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவான்னு சொல்லுகிற ஒரு குரூர புத்தி எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு? நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு அப்பட்டமான ஒரு பைந்தாங்குழி, ஒரு கோழை அப்படின்னு அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னது, நீங்கள் கலைஞர் ஜெயலலிதா இருக்கும்போது அரசியலுக்கு வரலைங்கிறத மட்டும் இல்லை, மத்திய அரசாங்கத்துக்கு பயந்து மத்திய அரசாங்கத்தின் ஊதுகுழலாக, மத்திய அரசாங்கம் என்ன சொல்ல சொல்லுதோ அதை அப்படியே சிந்திக்காமல் சொல்லுகிற ஒரு பயந்தாங்குழி அப்படிங்கிறதுனால தான் கோழை அப்படின்னு வந்து அவர் வந்து சொன்னார். தூத்துக்குடிக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துட்டு வந்து ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுத்தீங்களே, என்ன கொடுத்தீங்க? போராடியவர்களெல்லாம் தீவிரவாதிகள் அப்படின்னீங்க. அதே மாதிரி பணம் மதிப்பிழப்பை பார்த்து இந்தியாவே காரி துப்புது. யார் மேலே? இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் மீது. மக்கள் எல்லாம் வீதியில் நிற்கிற 5-10 பட்டினி பசியில் கிடந்து செத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? இது ஒரு அற்புதமான திட்டம், இது ஒரு சிறந்த திட்டம், மோடி போல் உலகத்தில் எந்த தலைவரும் கிடையாது அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்க. இப்போ நாங்கள் என்ன கேள்வி கேட்குறோம்? இப்போ விவசாயிகள் தொடர்ச்சியாக போராடிட்டுருக்கான், இதில் உங்கள் கருத்து என்ன சொல்லுங்களேன் பார்ப்போம். நீங்கள் வீரனாக இருந்தால் இந்த விவசாய போராட்டம் வேணுமா வேணாமா சொல்லுங்கள். ஹைட்ரோ கார்பன் திட்டம் வேணுமா வேணாமா சொல்லுங்கள் பார்ப்போம். கல்வியில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு காவி சிந்தனையை புகுத்திக்கிட்டு இருக்கு மத்திய அரசு, அதை கண்டிப்பீங்களா மாட்டிங்களா? மருத்துவ இடஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஓர வஞ்சனையை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. இது குறித்து உங்கள் கருத்து என்ன சொல்லுங்க பார்ப்போம். மனதர்ம சிந்தனையை இந்தியா முழுவதும் புகுத்தி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா அரசு, இதை நீங்க ஏற்கிறீங்களா? இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொன்னீங்கன்னா
நீங்கள் வீரன் அப்படின்னு நாங்கள் வந்து ஒத்துக்குவோம். இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் கோழை, ஏன்னா நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு பயந்தாங்கொல்லி, மக்களுக்காக என்றைக்குமே நீங்கள் பேச மாட்டீங்க. கதிராமங்கலத்தில் மக்கள் பல வருஷமாக வந்து போராடிட்டு இருந்தான், பத்தி எரிஞ்சிச்சு, மீத்தேன் வாயு வெளியில் வந்து நிலம் பத்தி எரிஞ்சிச்சு. அப்போ எங்கே போயிருந்தீங்க நீங்கள்? இங்கே தானே இருந்தீங்க. ஆக மக்களுக்கு பிரச்சனை வருகிற போதெல்லாம் ஓடி ஒளிந்து கொள்கிறவன், தன்னுடைய கருத்து என்ன என்பதை துணிச்சலாக பதிவு செய்யாதவன் கோழை அப்படின்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்லுவீங்க? அதைத்தான் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மிக சரியாக சொன்னார். ரஜினிகாந்த் ஒரு கோழை என்று சொன்னார். ஆகவே ரஜினிகாந்தை தமிழர்கள் ஏற்க முடியும். ரஜினிகாந்த் எந்த பிரச்சனைக்காகவும் வரவே இல்லைங்க. தமிழ் மக்களோட எந்த பிரச்சனைக்கும் எப்போவுமே அவர் முன் வந்தது கூட கிடையாது. நீ களத்தில் வந்து போராடக்கூட வேணாயா? உன் கருத்தை கூட பதிவு பண்ணலையே, அப்புறம் எப்படி உன்னை வந்து மக்கள் வந்து தலைவராக வந்து ஏற்கனும்னு நீ நினைக்கிற? நீ நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு சுய புத்தி இருந்தால் சோத்தில் உப்பு போட்டு சோறுதுனீங்கன்னா, கடந்த 10 ஆண்டு காலமாக நம்ம இந்த தமிழ் மக்களுடைய எவ்வளோ பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. காவேரி நதிநீர் சிக்கல் வந்துச்சு. காவேரி நதிநீர் சிக்கல் பிரச்சனை ஏற்பட்ட போது ஐபிஎல் போராட்டம் வந்துச்சு. அந்த ஐபிஎல் போராட்டத்தில் காவல்துறையின் அனுமதியை பெற்று மதிப்புக்குரிய இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் போராட்டம் நடத்துகிறோம். அந்த போராட்டத்தில் காவல்துறையினர் மிக மோசமாக, அயோக்கியத்தனமாக, ஈனத்தனமாக கொடுத்த வாக்கை மீறி கடுமையாக போராட்டக்காரர்களை தாக்கினார்கள். அதற்கு உதாரணமே நான் தான். நான் தான் அந்த முதல் அணியை வந்து கூட்டிகிட்டு போகிறேன். ட்ரிபிள்கேன் அந்த காவல் நிலையத்தோடு வந்து பேரிகார்டு போட்டு மறிச்சிருக்கோம். அதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நாங்கள் இங்கேருந்து போகிறோம். அப்படி போகிற போது எங்களை பார்த்த உடனேயே காவல்துறை கடுமையாக தாக்கியது. மாட்டடி அடித்து எனக்கு இந்த கையை உடைத்தார்கள். முதுகில் அடித்து நான் உயிருக்கு போராடி கொண்டு 15 நாளைக்கு மேலே ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் கிடந்தேன். என்னோடு வந்த என் இயக்கத்தைச் சேர்ந்த தம்பி ரமேஷின் விழா எலும்பை அடித்து ஒடித்து விட்டார்கள். ஆப்ரேஷன் பண்ணி அவரை வந்து காப்பாற்றணும். எனக்கு பின்னால் வந்த இயக்குனர் வெற்றிமாறனை வந்து அடித்தார்கள். இயக்குனர் ராமை வந்து அடித்தார்கள். இந்த நேரத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமானை தாக்குவதற்காக ஒரு காவலர் கையை ஓங்கிட்டு போறார். போகிற போது அதை தடுத்து நிறுத்துகிற ஒரு தம்பியை தொடர்ச்சியாக மாட்டடி அடிக்கும் போது அவன் திருப்பி அடித்து விடுகிறான். அதை தொலைக்காட்சியில் வந்து காட்டுறாங்க. என்ன அடித்ததை வந்து தொலைக்காட்சியில் காட்டலை. நான் மருத்துவமனையில் கிடப்பதை தொலைக்காட்சி சொல்லலை. ஆனால் சீமானை அடிக்க போனவனை ஒரு தம்பி அடிச்சுட்டான் ஒரு போலீஸ்காரரை. உடனே ரஜினிகாந்த் உடனே வந்து சொல்கிறார், இது வந்து ஜனநாயக விரோதம், வந்து காவல்துறையினரை அடிப்பது பயங்கரமாக கடும் ஈனத்தனமான கருத்து சொன்ன ரஜினிகாந்த் அவர்களை நான் கேட்குறேன். நான் உயிருக்கு போராடிக்கிட்டு கிடந்தேன் என் ஆஸ்பத்திரியில். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து மருத்துவமனையில் வந்து என்ன பார்த்தாங்க. அன்றைக்கு மாநகர கமிஷனராக இருந்த, ஆணையராக இருந்த பெருமதிப்புக்குரிய ஐயா ஏ கே விஸ்வநாதன் வந்து என்னை வந்து மருத்துவமனையில் வந்து பார்த்தார். நீங்கள் இந்தியாவில் தானே இருக்கீங்க, தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க? நான் கேட்குறேன், நான் சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தானே? ஒரு இயக்குனரை தரங்கற்றத்தனமாக காவல்துறை அத்துமீறி தாக்கியது தப்புன்னு சொல்லுகின்ற யோக்கியதை ஏன் உங்களுக்கு இல்லை? அந்த செய்தி உங்களுக்கு தெரியாதா? நான் கேட்குறேன். அப்போ உங்களுக்கு வந்து அரசு சார்ந்து தான் நீங்கள் வந்து பேசுவீங்களா? போராட்டக்காரர்கள் சார்ந்து நீங்கள் பேச மாட்டீங்களா? நான் கேட்குறேன், மக்கள் குறித்து நீங்கள் கவலைப்பட மாட்டீங்களா? அடிபட்ட நாங்கள் விழா எலும்பு ஒட்டிஞ்சு கிடக்கிற ஒரு தம்பியினுடைய உயிருக்கு போராடிட்டு இருக்கிறோம், அதை பற்றி நீங்கள் பேசுனீங்களா? நான் கேட்குறேன், வெக்கமல்ல? நீங்கள் ரொம்ப யோக்கியமானாலா? திரு ரஜினிகாந்த் அவர்களை குடிச்சு முட்டு ஏர்போர்ட்டில் 20 வருஷங்களுக்கு முன்னாடி குடிச்சு முட்டு ஏர்போர்ட்டில் ஒரு போலீஸ்காரன் விரட்டி விரட்டி அடிச்சிங்களா இல்லையா? அதற்கு ஆதாரம் இருக்குது, பத்திரிக்கை செய்திகள் இருக்குது. அப்போது நீங்கள் உக்காந்து அரசினுடைய வாய்ஸாக உக்காந்து அரசாங்கத்துக்கு சார்பாகவே பதில் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஈனத்தனமான ஆள் தான் நீங்கள். நீங்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்கிற ஆளா? நான் கேட்குறேன். ஆகவே எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் நீங்கள் ஒரு கோழை அப்படின்னு சொன்னதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை அப்படியே நான் வந்து ஏற்கிறேன். மிக சரியாக வந்து அவர் சொன்னார், எப்பவுமே மக்களின் பக்கம் நிற்காத ஒரு ஆள், எப்பவுமே அரசாங்கத்துக்கு சால்ரா போடுற ஒரு ஆள், எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சியின் அடிமையாக எடுபடியாக
அப்படியே கங்காணியா இருக்கக்கூடிய ஒரு ஆளு. இவர் தமிழக மக்களுக்கு எந்த பயனும் அளிக்காத இவருடைய வருகை. இவருடைய வருகை நம்மளை காட்டி கொடுத்துரும். நம்முடைய தமிழை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் ரசிகர்களை கொண்டுட்டு போய் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்த்து விடுமே ஒழிய ரஜினிகாந்த் எந்த நன்மையையும் மக்களுக்கு செய்ய மாட்டார். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான நிலைமை. கமலஹாசன் அவர்கள் கேட்டேன், ரஜினிகாந்த் வந்து கமலஹாசன் ரெண்டு பேருமே வந்து எந்த மாற்றமுமே இல்லாமல் இவங்க வந்து பிஜேபியோட பி டீம், பிஜேபிக்கு ஆதரவாக தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து இருக்காங்க. ஆகவே இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்க ஒழிய, மற்றபடி இவங்க வந்து தனித்துவமான சிந்தனையாளர்கள் ரெண்டு பேருமே கிடையாது. ஐயா மதிப்புக்குரிய கமலஹாசன் அவர்கள் உண்மையாகவே இந்த மக்களின் மீது நம்பிக்கை கொண்டிருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருடைய கொள்கைகள் என்ன? இந்நேரம் வந்து அதை வந்து மக்களுக்கு சொல்லியிருக்கணுமா இல்லையா? கட்சி ஆரம்பித்து எவ்வளோ நாளாச்சு? இதெல்லாம் வந்து பொதுப்படையாக வந்து பேசுறது, ஊழலற்ற நேர்மையற்ற நேர்மையான ஆட்சி அரசியலை கொடுத்துருவேன் அப்படிங்கிறதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, என்ன திட்டங்கள் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க? இலவசமாக கல்வி கொடுப்பீங்களா? எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்கிறார், இலவசமாக கல்வி தருவேன், ஆடு மாடு மேய்ப்பதை அரசாங்க வேலையாக மாற்றுவேன், ஒரே மாதிரியான மருத்துவத்தை எல்லாருக்கும் கொடுப்பேன், ஒரே மாதிரியான கல்வியை எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படின்லாம் வந்து சொல்கிறார்ல, அது போன்ற என்ன கொள்கையை நீங்கள் வந்து இந்த மக்களுக்கு கொடுக்க போகிறீங்க, என்ன சொல்ல போகிறீங்க? ஊழலற்ற ஆச்சுன்னா விஜயகாந்தன் தான் சொன்னார் ஊழலற்ற ஆச்சுன்னு, இப்போ ரஜினிகாந்த் தான் சொல்கிறார் ஊழலற்ற ஆச்சுன்னு, இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லோரும் தான் சொல்கிறான் ஊழலற்ற ஆச்சுன்னு, திமுகவும் தான் சொல்லுது ஊழலற்ற ஆச்சுன்னு. ஊழலை வந்து விஞ்ஞானபூர்வமாக செய்தார்னு சொல்கிற கலைஞர் கருணாநிதியினுடைய மகன், திகார் சிலையை நிரப்பிக்கொண்டிருந்த ஊழல்வாதிகள் அவன் தான் சொல்கிறான் திமுககாரன். அதனால் அந்த பொதுப்படையான பேச்செல்லாம் வந்து விட்டுட்டு தமிழக மக்களுக்கு இவர் வந்து என்ன செய்ய போகிறாரு, அதற்கு என்ன திட்டங்கள் வைத்திருக்காரு, அதற்கான கொள்கை வடிவமைப்புகள் என்னென்ன, அதை பற்றி வந்து அவர் வந்து பேசட்டும். வெறும் நடிகனாக இருப்பவர்களை நம்புகிற மனநிலை இன்றைக்கு தமிழக மக்களுக்கு கிடையாது. ரஜினிகாந்த் வெறும் நடிகர், கமலஹாசன் வெறும் நடிகர். மக்கள் போராட்டங்களில் மக்களுடைய பிரச்சனைகளில் தலையிடாத ஒதுங்கி வாழ்ந்தவர்கள் இவர்களெல்லாம். அரசியல் கட்சி தொடங்கி தமிழகத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிற கனவு வந்த பிறகு நாங்கள் மக்கள் பிரச்சனையை பேசுகிறோம்னு சொல்லி வந்து களத்தில் நிற்பது என்பது முறையானது அல்ல. ஆகவே சிந்தனையின் அடிப்படையில் இவர்கள் இரண்டு பேருமே பாரதிய ஜனதா கட்சியின் சிந்தனை கொண்டவர்கள். இவர்களுக்கு மாற்று சிந்தனை என்பது, புது சிந்தனை என்பது, புதிய கொள்கைகள் என்பது எதுவுமே இல்லை. ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் வந்து கமலஹாசன் ஐயாவுடைய நிலைப்பாடு என்ன? ரஜினிகாந்த் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு தான் இவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கும். ஏழு தமிழர்கள் வந்து இன்றைய வரைக்கும் விடுதலை செய்யப்படாமல் கிடக்கிறாங்க. போய் ரஜினிகாந்தை கேட்டால் யார் ஏழு தமிழர்னு கேட்டார். இதை விட வந்து ஒரு ஜோக்கு வந்து இருக்க முடியுமா? இந்தியாவில் இருக்க காஷ்மீரில் போய் ஏழு தமிழர்கள்னு சொன்னால் கூட அங்கே இருக்கிற மக்களுக்கு கூட தெரியும். அப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனையை ரஜினிகாந்த் கேட்குறாரு, யார் ஏழு தமிழர்கள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எந்த அளவுக்கு தமிழர்களுடைய பிரச்சனையில் அவர் ஊறி போயிருக்காருங்கிறத நீங்கள் வந்து பார்த்துங்க. இது ஒன்றும் பத்தாதா ரஜினிகாந்தை அரசியலை விட்டு அகற்றுவதற்கு, ரஜினிகாந்தினுடைய அரசியல் கனவை தகர்த்தறிவதற்கு இது ஒன்றும் பத்தாதா? யார் ஈழத்தமிழர்கள்னு கேட்குறாரு. ஆகவே ரஜினியும் கமலும் ஒன்று, அதில் அதை அறியாதவர்கள் வாயில் மண். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம டவர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்க முடியும்.